ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் அவங்க ரொம்ப நாளாக வீடியோ பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ நம்ம மெத்தட்ஸு ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஒரு நம்பிக்கையோட ஒரு புத்துணர்ச்சியோட அவங்க அந்த விஷயத்துக்காக அந்த மெத்தட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த லவ் அந்த ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகியிருந்திருக்காங்க. ஸோ அது எப்படி, என்னென்ன மெத்தட் ட்ரை பண்ணாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கால நான் அவங்கக்கிட்ட பேசியிருந்தேன், எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். ஸோ அவங்க நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடியாக ஒரு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும் இல்லாமல், நிறைய பேர் ஒரு உறவுமுறை சார்ந்த விஷயத்தில் ஒரு லவ் அட்ராக்ட் பண்ண முடியுமா, ஒரு பையனை அட்ராக்ட் பண்ண முடியுமா, ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ண முடியுமா, நான் எதிர்பார்க்கக்கூடிய லவ், நான் பண்ணக்கூடிய லவ் சக்ஸஸ் ஆகுமா, ஒரு முகம் தெரியாத ஒரு நபர் எனக்கு வந்து என்னோடய லைஃப்பில் வருவாங்களா அப்படின்னு நிறைய விதவிதமான கேள்விகள் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த சக்ஸஸ் ஸ்டோரி வந்து ஒரு இன்ஸ்பைராகவும் மோட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்களே அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய வீடியோஸ்லாம் கேட்டிருக்காங்க, அது எல்லாமே தாண்டி எனக்கும் நடக்கும் அப்படின்னு அவங்க நம்பி இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் அந்த நெகட்டிவில் தான் இருந்திருக்காங்க. அவங்கள மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு கஷ்டமான சோகமான சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்க எப்படி வந்து சக்ஸஸ் ஆனாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, இது ஒரு 6 மாதமோ இல்லை ஒரு 3 மாதத்தில் நடந்த ஒரு லவ் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக அது வந்து போயிட்டு இருந்திருக்கு. இருந்தாலும் அவங்க எவ்வளோ சோகம் இருக்கும், எவ்வளோ கவலை, எவ்வளோ வருத்தம், சந்தோஷம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலந்துருக்கும்ல. ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம வெற்றியை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ நிறைய பேரால் கண்டினியூஸாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. ஆனால் இவங்க வந்து தொடர்ந்து அதை பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை கேட்கலாம். வணக்கம். தேங்க்யூ 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 யூனிவர்ஸ், அப்புறம் லிவிங் அண்ட் பீனிங் சேனல் அண்ணனுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா நான் சஃபராக இருந்த டைம்லேயும் அண்ணன்கிட்ட நான் நிறைய சஜஷன்ஸ் கேட்டேன். ஸோ அண்ணன் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஆக்சுவலி நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்துட்டு ஒரு லாஸ்ட் 1 இயராக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் யதார்த்தமாக ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில். ஸோ அது பார்த்தோன்னே எனக்கு இப்படிலாம் நடக்குமா, நம்ம எண்ணம் தான் வாழ்க்கையா, அப்படிலாம் இருக்காது, ஏன்னா நம்ம நினைக்கிறதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தானே நடக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அப்புறம் நானே யோசித்தேன், நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குதுன்னு நினைக்கிறோம்ல, அப்போ ஆப்போசிட்டாக தானே நடக்கும், அப்போ நம்ம தாட்ஸ்க்கு கண்டிப்பாக பவர் இருக்குமா அப்படின்ற மாதிரியாக எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையோ பொய்யோ அது தெரியலை நமக்கு, பட் ஆனால் பாசிட்டிவாக இருக்கிறதுல எந்த வித தப்பும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். சரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது எனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பிலீஃப் வந்து இல்லை, ஓகேவா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு ட்ரை பண்ணலாம், இது உண்மையிலே நடக்குமா அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதில் வந்துட்டு டக் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ எல்லோ கலர் டக்கு. ஸோ அது வந்துட்டு நார்மலாக எல்லார் வீட்லேயும் கிடைக்காது, குழந்தைங்க இருக்க வீடு அந்த மாதிரி தான் கிடைக்கும், எங்கள் வீட்டில் குழந்தைங்களும் இல்லை. ஸோ அந்த டக்கை வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு வீடியோவில் பார்த்துட்டு அந்த வீடியோவில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இதை பாருங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்க, இது என்ன கலர்ல இருக்கு, இதோட சவுண்டை கேளுங்க, இந்த மாதிரி பயங்கரமா வந்துட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ நானும் அதெல்லாம் பார்த்துட்டு கண்ணை மூடி இமேஜின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களோட வைப்ரேஷன் எவ்வளோ சீக்கிரம் ஒர்க் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த டக்கை வந்துட்டு உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்ற மாதிரி. ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு, அது எப்படி வரும் வரும் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் திரும்பி 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 யோசிச்சுட்டே இருந்தேன், அது வந்துட்டு எப்போ வரும், எப்போ வரும், வருமா வராதா, இந்த மாதிரிலாம் எனக்கு மைண்டுக்குள்ளே நிறைய தாட்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு விதையை வந்துட்டு விதைக்கிறோம் அப்படின்னா, அந்த விதையை அப்படியே விட்டுறணும், நம்பிட்டு அது முளைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையோட விடணும். நீ போய் திருப்பி 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 தோண்டிட்டு முளைக்குமா முளைக்காதா, முளைக்குமா முளைக்காதா அப்படின்ற ஒரு டவுட்டோடயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது முளைக்காமல் போயிடும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட தாட்ஸும், ஒரு தாட்ஸை விதைச்சிட்டோம் அப்படின்னா அந்த தாட்ஸை வந்து திரும்பி 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 தோண்டி எடுக்கவே கூடாது, நம்பிக்கையோட விட்டுறணும். ஸோ நான் ஒரு 4-5 நாள் வந்து எனக்கு இது நடக்குமா நடக்காதா இந்த மாதிரி ஒரு டவுட்ல இருந்தேன். அப்புறம் என்னோட ஒர்க் ப்ரெஷரில் நான் அதையே மறந்துட்டேன், நான் அந்த நினைச்சதையே மறந்துட்டேன், விட்டுட்டேன். திடீர்னு ஒரு 1 வீக்ல பார்த்தா
நான் வந்துட்டு என்னோடய ஃபோனில் ஒரு ஆடில் அதே டக்கு ஐ மீன் அந்த எல்லோ கலர் டக்கு பார்க்குறேன். நான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுது, ஸோ நம்ம இனிமேல் வந்துட்டு நம்ம லைஃப் வந்துட்டு செம்ம ஹாப்பியாக இருக்க போகுது அப்படின்னு அந்த மூமெண்ட்டே முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி அன்னைக்கு ஈவினிங்கே வந்துட்டு நான் வந்து வெளியில் போயிருந்தேன். அங்கே வந்துட்டு பார்த்தோன்னா நான் ஒரு டக்கை வந்து பார்த்தேன், ஓகேவா, எல்லோ கலர் டக்கு பொம்மை வந்துட்டு பார்த்தேன், எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஓகே இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நானும் ஸ்கிரிப்டிங்கு அதுக்கப்புறம் கிராட்டிடியூடு இந்த மாதிரியே போயிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இது பண்ணிருக்கையில் ஆக்சுவலி என்னோட லைஃப்பில் வந்துட்டு நான் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது என்னோட லைஃப் பார்ட்னரை நான் மீட் பண்ணேன். பட் என்னன்னா அவங்க வந்துட்டு பிஹாரி, நான் வந்துட்டு தமிழ். ஸோ ரெண்டு பேருக்கும் லாங்குவேஜுமே டிஃபர் ஆகும். நாங்கள் ரெண்டு பேருமே இங்கிலீஷில் தான் பேசிப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கல்ச்சர்லேருந்து எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ என்னன்னா அவங்களுக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, எனக்கும் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா பேசிகிட்டு இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே ஃபைன், இவங்க கூட லைஃப் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரெண்டு பேருமே ஓகே மேரேஜ் பண்ணிக்கலான்ற லெவலுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம். பட் என்னன்னா அவங்க வந்து ரொம்ப பயந்தாங்க, வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப பயந்தாங்க. அவங்க அப்பா அவங்க ஃபேமிலிலாம் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு மேரேஜ்னு வர டைமில் நான் எங்கள் வீட்டில் பேசிட்டு நான் தனியாக கூட இருந்துக்கிறேன், நீ உங்கள் வீட்டில் சொல்கிறது தான் கேட்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணேன், அவங்கள மாத்திரக்கு அழுது அடம் பிடிச்சி பேசாமல் இருந்து சண்டை போட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன். நீங்கள் தான் லைஃபு, நீங்கள் தான் எல்லாமே, தயவு செஞ்சு என்னை மேரேஜ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணிருந்தேன். அவங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் ஸ்டேபிளாக இருந்தாங்க, எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் வந்துட்டு மேரேஜ்ன்றப்போ வீட்டில் சொல்கிறது தான் கேட்கணும் இந்த மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா நானும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன். நீங்கள் வந்துட்டு வீட்டில் சொல்கிறது தான் கேட்பீங்கன்னா நான் வந்துட்டு என் மைண்டு சொல்கிறது தான் கேட்பேன், கண்டிப்பாக நான் உங்களை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்துட்டு எப்படி இதெல்லாம் பாசிபிள், ஏன்னா வந்துட்டு நீ ஒரு ஸ்டேட்டு நான் ஒரு ஸ்டேட்டு, இதெல்லாம் நினைக்கும் போது வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் வாழ்க்கை இருக்காது, நீ ப்ராக்டிக்கலாக யோசி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து அவங்ககிட்ட ரொம்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன், அப்படிலாம் இல்லை, எனக்கும் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப பிலீஃப் வந்துருச்சு, ஸோ மேபி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து அதில் தஜிக்காக எடுத்துகிட்டு அப்போலாம் இல்லை கேஷுவலாக விட்டுட்டாங்க அப்படியே. நான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கிரிப்டிங் இதிலெல்லாம் நான் என்ன எழுதுனேன்னா, அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு தான் நான் மேரேஜ் பண்ணிட்டேன், ஸோ இந்த மாதிரிலாம் நான் எழுதிட்டுருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ப ஆரம்பிக்கணும் அந்த மாதிரிலாம் நான் எழுதிட்டு இருந்தேன். ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு 1 மந்த் வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து எனக்கு காலே வரல, என்னன்னே தெரியல, என்னாலே அவங்ககிட்ட போய் பேச முடியல. ஏன்னா நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க ஒர்க் ப்ரெஷரில் இருப்பாங்க, ஸோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப ப்ரெஷரில் இருந்தேன் நான் அப்போ தான் அண்ணன்கிட்ட வந்து பேசினேன். அப்புறம் அண்ணன் சொன்னாங்க, நம்பிக்கையோட இருமா, கண்டிப்பாக நடக்கும், யூனிவர்ஸ் நம்ம தான் நடக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து என்ன பாசிட்டிவாக மாற்றிட்டு, ஓகே கண்டிப்பாக அவங்க வந்துருவாங்க, கண்டிப்பாக அவங்க வந்துருவாங்கன்ட்டு எனக்கு எவ்வளோதான் நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் நான் எனக்கு சொல்லிகிட்டே இருந்தேன். கடைசியில் ஒரு நாள் ஈவினிங் வந்து எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, திடீர்னு ஒரு தாட் வந்துச்சு, ஒரு ஸ்பார்க் மாதிரி. எப்படின்னா எனக்கு இவங்க தான் லைஃப் அப்படின்னா இவங்க கிட்ட வந்து பேசிடணும் அப்படின்னு. ஏன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் நான் பேசவே இல்லை, திடீர்னு எனக்கு அந்த ஸ்பார்க் வருது, ஓகேவா, இவங்க தான் என் லைஃப்னா எனக்கு இவங்க வந்து பேசிடணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நான் டக்குன்னு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே வந்துருவாங்க அப்படின்னு நான் கேஷுவலாக விட்டுட்டேன். அன்னைக்கு நைட்டே எனக்கு வந்து கால் வந்துச்சு, எனக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 மாதம் 1.5 மாதம் பேசவே இல்லை, அன்னைக்கு ஈவினிங் தான் நான் யோசிக்கிறேன். அன்னைக்கு யோசிச்ச ஈவினிங்க்கு நைட்டுக்கே வந்து கால் வந்துச்சுன்றப்போ எனக்கு செம்ம ஹாப்பி. நான் கேட்குறேன், நீங்கள் தான் கால் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் தான் கால் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு. அப்புறமா அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, நான் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன், ஸோ அதனால தான் உங்ககிட்ட வந்து பேச முடியலை, உனக்கு டைம் கொடுக்க முடியலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களே வந்துட்டு என்கிட்ட எப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, நான் முன்னாடி விட உன் மேலே இப்போ வந்து நான் ரொம்ப வந்துட்டு பாசம் காமிக்க ஆரம்பிச்சிட்டேன், உன்னை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அந்த மாதிரி அப்பப்போ அவங்களே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு, ஏன்னா நான் தான் அதிகமாக அவங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன், அவங்க எக்ஸ்பிரஸே பண்ண மாட்டாங்க. பட் இவங்க இப்போ வந்து அவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, நான் வந்து இப்போ ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நடந்தது தான். என்னாச்சு அப்படின்னா, அன்றைக்கி நான் பேசிகிட்டு இருந்தேன், ஈவினிங் எப்பயும் அந்த மாதிரி பேச மாட்டாங்க அவங்க. பேசிட்டு இருக்கையில நான் வந்து இப்போ ஃபாஸ்டிங் வச்சிருக்கேன், மார்கழி விரதம் வச்சிருக்கேன். ஸோ அப்போ அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி
நைட் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க நான் வந்து விரதம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி மார்கழி மந்த் வந்து விரதம் வைப்பாங்க, நினச்ச ஹஸ்பண்ட் கிடைக்கணும் அப்படின்றக்காக அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீ நினச்சது கண்டிப்பாக நடக்கும், நீ நம்பிக்கையோட பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், ஓகே எனக்கு ஒரு விஷயம் வேணும், எனக்கு இவங்க தான் வேணும்னு நினைக்கிறேன், அது நடக்குமான்னு கேட்டேன். அப்போ அவங்களே சொன்னாங்க, கண்டிப்பாக நடக்கும், நீ நினைக்கிறதா நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ நான் அப்போ சொன்னேன், நீங்கள் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லை, நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும், லைஃப் ப்ராக்டிக்கலாக பாருன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை அந்த சுச்சுவேஷனில் எனக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு, ஸோ அதனால நான் அப்படி இருந்தேன். இப்போ வந்துட்டு எனக்கு வந்து யோசிக்கும் போது புரியுது நம்ம என்ன தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நீ ஸ்ட்ராங்காக நம்பு, கண்டிப்பாக நமக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அவங்களே அவங்க வாயால் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில, வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சுட்டு இருக்கேன், கண்ணெலாம் கலங்கி தண்ணி ஊற்றுது கண்ணிலேருந்து, கையெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, அந்தளவுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட நான் அவங்க கூட வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கிட்ட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ நாள் வந்து நான் ரொம்ப சஃபர் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் தான் வந்துட்டு எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும். அப்புறம் தான் வந்துட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். யூஸ் பண்ணி நானாக கூட கேட்கல, அவங்களா வாண்டடாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரையும் பாண்ட் பண்ணி வச்சிருக்கதே ஏதோ ஒரு பவர் தான், கண்டிப்பாக வந்துட்டு நீ நினைக்கிறது நடக்கும், ப்ராமிஸாக நான் அவனை மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க. என்னால் அந்த மூமெண்ட்டை என்னால் என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். தேங்க்யூ 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 யூனிவர்ஸ். கண்டிப்பாக எப்பயும் நான் யூனிவர்ஸ்க்கு கிரேட்ஃபுல்லாக இருப்பேன், எப்பயும் நான் என்னை பாசிட்டிவாக வச்சுப்பேன். ஸோ அதே மாதிரி தான் நான் இந்த ஸ்டோரியை வந்துட்டு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்கும்போது மோட்டிவேட் ஆகும். ஏன்னா நான் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்கும்போது நான் மோட்டிவேட் ஆகிருக்கேன், நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கேன், இவங்க லைஃப்லலாம் இப்படி நடந்திருக்கு அப்போ நம்ம லைஃப்லையும் கண்டிப்பாக சீக்கிரமாக நடக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு நானும் மோட்டிவேட் ஆகியிருக்கேன். ஸோ அந்த ஒரே ரீசனுக்காக தான் வந்துட்டு நான் என்னோட ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் நான் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் நினைக்கிறது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்ல நடக்கும், திடீர்னு ஒருத்தர் நினைப்பேன் அவங்க டக்குன்னு கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய எனக்கு சிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த 111 பார்க்குறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய சிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு நான் பாசிட்டிவ் நெகட்டிவான தாட்ஸ் வந்தாலும் டக்குன்னு வந்து நான் பாசிட்டிவாக மாற்றிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு பி பாசிட்டிவ், கண்டிப்பாக நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்க, கிரேட்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக 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 நடக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் இருக்கேன். அவங்க வந்து நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி எனக்கு சொல்லணும்னு தோணுது. அதனால நான் என்னை சுற்றி இருக்க எல்லாருக்குமே சொல்லிட்டு தான் இருக்கேன், பி பாசிட்டிவ், எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த இப்படி ஒரு பவர் இருக்குது. நம்மளோட தாட்ஸ்க்கு நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான பவர் இருக்குது. நீங்கள் நம்புங்க, நம்புனீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நானும் சீக்கிரமே எங்களோட மேரேஜ் சக்ஸஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ணிப்பேன். அதே மாதிரி இப்போ நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கேன், அதையும் கண்டிப்பாக சீக்கிரமே நான் வந்து ஷேர் பண்ணுவேன். யூனிவர்ஸ் வந்துட்டு நம்ம கூட எப்போயுமே இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியெலாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக அவங்கவுங்க நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். யூனிவர்ஸை நம்புங்க. எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்லாம் தெரியாது, பட் ஆனால் நீங்கள் யூனிவர்ஸ் மேலே வந்து கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும், ஐ கேன் அஷ்யூர் யூ. ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் எல்லாருமே வந்துட்டு உங்களோட தாட்ஸ் மேலே நம்பிக்கை வைங்க. ப்ளீஸ் 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 ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, சரியா? ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். தேங்க்யூ 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 யூனிவர்ஸ். அண்ணா ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு வந்துட்டு என்னோட பாசிட்டிவிட்டியை நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்யூ 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 யூனிவர்ஸ். இதுவரைக்கும் நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு